Pigeon. இப்போ நம்ம வந்து புறாக்கறி செய்ய போகிறோம். இவர் தான் அதை செய்ய போகிறாரு. என்ன புறா சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம். பிடிக்கணுங்க. என்ன புடிடா? இப்போ வந்து நம்ம இதை இப்படி கீறி கீறி விட்டால் தான் உப்பு மசாலாலாம் சாரும். இப்போ எப்படி முழுசாக போட முடியல? ஆமாம், முழுசாக. வந்து கவிச்சி அடிக்காமல் இருக்கும். மஞ்சள் தூள் போட்டோம். என்ன மஞ்சள் தூளா? மஞ்சள் தூள் சாமி. மஞ்சள் தூள் மட்டும் தான் மற்ற சிறப்பிதான். அதில் அதெல்லாம் இல்லை. ஸ்மெல்லு வரதுனால கவிச்சி வரதுனால இந்த மஞ்சத்தூள் பாக்கெட்டோட இந்த மஞ்சத்தூள் பாக்கெட்டோட இந்த மஞ்சத்தூள் பாக்கெட்டோட பொதுவாக பிளேட் எடுத்துருமா? தட்டு அதாவது தட்டு எடுத்து வந்தேன். தட்டு எடுத்துங்கயா? ஆ, வெங்காயம் இருப்பேன், இக்கா இருப்பேன், இது கை எடுத்து வைப்பேன். அப்போ மறுபடியும் ஓட சொல்லிங்க, எனக்கு தேவை இது. அப்போ தெரிஞ்சிட்டான்டா மாப்பிள்ள, என் மாப்பிள்ள தெரிஞ்சிட்டான்டா. நீ அஞ்சு வரைக்கும் நான் படாப்படுத்தினேன், நீ மூணு பேர் தான் ரொம்ப படாப்படுத்துவேன். சரியா? நான் உன்னை சங்கடமாடப்படுத்தினேன். நேற்று நிலைமையை சொன்னேன், புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிட்ட. ஏன் நிலைமை நீ புரிஞ்சுக்கிட்டியா? கொஞ்சம் கொட்டு. விளாண்டுட்டு இருக்கான்டா, சத்தம் கேக்குதுடா. எடுத்துட்டு இருக்கான்பா. சார், அந்த கத்தி எங்கே உள்ள கத்தி சார்? கத்தி மறுபடி
அப்படியே மிளகாய் மிளகாய் எடுத்து கட் பண்ணு. ஐயோ ரெண்டு கட் பண்ணியா போது ரெண்டு கட் பண்ணி எப்படி புளியிறதுக்கா? அது மாதிரி தான் வச்சா நல்லாயிருக்கும். ரைட்டு விடு ரெண்டு கட் பண்ணி ரெண்டு புளி மிச்சம் ஒன்றரை போட்டால் போதும். அதிகமாக போட வேணாம். அவ்வளோ அப்படியே வை. அடுப்பு பார்த்தீங்கன்னா அதை அலசா மாட்டியா? சரி கிடச்சி எண்ணெயை ஊத்துறோம். வாடா கேக்க வச்சு சொல்லப்பட்ட போறோம். அவன்கிட்ட குடு, அவன்கிட்ட குடுற, அவன் பார்த்துக்குறான்டா. வெங்காயம் நல்லா வதக்கணும் பொன்னிறமா.
அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கிருச்சு. பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி நல்லா போட்டு வதக்கிடுவோம். பச்சை வாடை அடிக்காமல் இஞ்சி வாடை. இஞ்சி பேஸ்ட் அது. இஞ்சி வதங்கின பின்னாடி தான் தக்காளி போடணும். அப்போ தான் அந்த பச்சை வடை அடிக்காது. தக்காளியை போட்டுருவோம். அப்படியே மூடி விடுவோம். சித்த நேரம் அப்படியே இருக்கட்டும். தக்காளி வதங்கினோடனே கருவேப்பிலையை போட்டோம். நல்லா வதங்கிருக்கு தக்காளி. கருவேப்பிலை போடுவோம். இப்போ காட்டு.
ஒன்று போட்டால் போதுமானது. சும்மா பரவாயில்லடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொடுக்குறோம். தயிர் போட்டுக்கலாம். சார் ஒரு பாயிண்ட் போடணுமா? சார் என்ன தரணும், ஒரு கப் தயிர். அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சோம் புறாவை, அப்படியே வாய்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் இத்தனை நேரம் மூடி வச்சிருவோம். உப்பு கொடுக்கணும், கட் பண்ணி காட்டிடுறேன். நல்ல உப்பு கொடுக்கணும். திறந்து பார்ப்போம். மசாலா சேர்த்துருவோம். ரெண்டு போட்டாங்கடா. ரெண்டு போட்டானே ஒன்னே துளு ஒண்ணு என்ன கேட்கறமா போயிட மாட்டேங்க. ஏ போ போ, கறி மசாலா. அதிகமாக
தண்ணி வேணும். தண்ணி லைட்டா லைட்டா தண்ணி ஊத்திடவா. சும்மா சும்மா தூக்கி காட்டு. அந்த தண்ணி ஊற்ற எடுக்கவே இல்லைடா. கட் பண்ணு, நீ கட் பண்ணு டக்குன்னு. மூடு, நல்லா கெஞ்சி விடுங்க. கட் பண்ணிட்டு உப்பு இருக்கு பாருங்க. நீங்க மூடிட்டு ஊத்துங்க. ஐட்டம் ஜோதிக்கா உப்பு இல்லையா? உப்பு இல்ல. நீ பாத்துக்க எப்படி மூட்டியா? நான் வாழ கிளம்பி போயிட்டேன். நீ புறாக ரெடி ஆயிடுச்சு, எடுத்துவீங்க. எடுக்கோப்பா, எடுத்து வை. இருக்கா எடுத்து போய்க்காத. போய்யா நீ. ஏய் மாப்பிள்ள, அதே என்ன கறி இது? புறா கறி, ரொம்ப நல்லா இருக்கு. இதை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரை பண்ணி பாருங்கள்.